30 லட்சம் மோசடி என்பதுதான் பத்திரிகை செய்தி. ஆனால் கைது செய்யப்பட்ட இந்த இருவர் மீதும் பல கோடிகள் மோசடி செய்துள்ளது. நாள்தோறும் புகார்கள் குவிந்து வருகிறது. இவர்கள் அப்படி என்ன மோசடி செய்தார்கள் என்பதை விளக்குகிறார் வழக்கறிஞர் கண்ணன். இந்த மாதிரி கியூப் ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கிற நிறுவனத்தில் வீடு கட்டுறக்க அணுகுன மாதிரி சொன்னார். அப்புறம் தான் நான் முழுசாக விசாரிக்க போது அவருடைய ஃபோனுக்கு டெலிகாலிங் மூலிமா அங்கே வச்சு ஒரு 4 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நான் கோவையில் பல இடத்துல நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம், நல்லபடியாக வீடு கட்டி கொடுப்போம், அதனால் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கியூப் ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கிற நிறுவனத்தில் வீடு கட்டுறக்க அணுகுன மாதிரி சொன்னார். அப்புறம் தான் நான் முழுசாக விசாரிக்க போது அவருடைய ஃபோனுக்கு டெலிகாலிங் மூலிமா அங்கே வச்சு ஒரு 4 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நான் கோவையில் பல இடத்துல நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம், நல்லபடியாக வீடு கட்டி கொடுப்போம், அதனால் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரும் அதை நம்பி போய் பார்க்குறாரு. 4-5 பக்கம் வீடு கட்டினதெல்லாம் காமிக்கிறாங்க. அதை நம்பி இவரும் வந்து சரி கட்டிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாரு. அதுக்காக ஒரு லோனு போய்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவங்கக்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அவர் வந்து அந்த இடம் வந்து பீலமேட்டில் இருக்குது. அந்த இடம் வந்து அவங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறாங்க. இதுதான் லேண்டு, லேண்ட் ஓனர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதாவது லேண்ட் ஓனருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம், நாங்கள் அதை கட்டி கொடுக்குறோம், லேண்டு வந்து அவரது, லேண்ட் ஓனருது, அந்த பணம் நீங்கள் லேண்ட் ஓனருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை நம்பி முதல் பகை முன்தொகையாக வந்து அட்வான்ஸாக 1 லட்சரூபா கொடுக்குறாரு. மறுபடியும் 1 லட்சரூபா கொடுத்து டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் 1 வாரத்தில் பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இடம் வந்து கரையும் பண்ணி கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அதை நம்பி சரி இவங்க வீடு கட்டி கொடுக்கறதுக்காக அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் சிறப்பாக இருக்குது, அதை நம்பி ஓ பணம் கொடுக்கலான்னு மொத்த இடத்துக்கும் கட்டடத்துக்கும் சேர்த்து 1 கோடி ரூபாய்க்கு பக்கம் வருது. இவர் 45 லட்சரூபா லோனுக்கு போகிறார். அதுக்குண்டான பேப்பர்ஸை அவங்களே கொடுத்து அவங்களே லோனுக்கு ரெடி பண்ணுறாங்க. லோனுக்கு ரெடி பண்ணி லோனுக்கு ரெடி பண்ண காசுலேருந்து 30 லட்சரூபா வரைக்கும் அவருக்கு இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கியூப் ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துக்கு போயிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் 60 லட்சரூபா பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்போன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதை நம்பி இவரும் 30 லட்சரூபா கொடுத்துட்டு கரையும் பண்ணிக்கலாம், கரையத்துக்கு உண்டான தொகை பாக்கி தொகையை நான் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் இவங்க கரையும் பண்ணுறதுக்கு காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இவர் சந்தேகப்பட்டு நம்ம போய் லேண்டு நில உரிமையாளர் அணுகலான்னு சொல்லி போகிறாரு. அந்த டைம் போய் நில உரிமையாளர் கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கும் இந்த கியூப் ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமான அதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, அவங்க வந்து சும்மா இடத்த பார்த்துட்டு போனாங்க, இடத்த பார்த்துட்டு போனதுக்காக ஜெராக்ஸ் கொடுத்தோம், ஜெராக்ஸ் கொடுத்ததோட சொல்லி பின்னாடி அவங்க எங்களை அணுகவே இல்லை, எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, உங்களுக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டோங்கிறது வந்து எந்த ஒரு நாங்கள் கையெழுத்தே அது போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சு மடி எங்கிட்ட அணுகிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மாநகர காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறோம். விசாரணைக்கு வரும்போது இவர் இதே மாதிரி வழக்கமாக தொடர்ந்து ஏமாற்றிட்டு இருக்கிறது தெரிய வருது. இந்த கியூப் ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் பல பேரை ஏமாற்றியிருந்தாலும் அவங்க வந்து புகார் தெரிவித்து காவல் நிலையத்துறையினால் வழக்கு பதிவு பண்ண முடியாமல் கிரிமினல் வழக்கு எந்த சந்திக்காமல் இருக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்க அக்ரிமெண்ட் மட்டும்தான், டோக்கன் அக்ரிமெண்ட் பணம் வாங்குறாங்க, அதனால் வெறும் ஒரு ரெசிப்ட்னு 1 லட்சரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. பின்னிட்டு ஒரு தொகை நீங்கள் ஒரு 30 லட்சரூபா பின்னாடி இடத்துக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த லேண்ட் ஓனர் அதாவது நில உரிமையாளரே கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு பேப்பரில் கையெழுத்து போடுவாங்க. உதாரணம் அவரோட பேர் பட்டு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அது நில உரிமையாளரோட கையெழுத்து தான் சொல்லிட்டு வர கிளைண்ட்டுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது 30 லட்சரூபாயும் கொடுத்தாச்சு, அப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அன்றைக்கி மீதி இப்போ தொகையை கொடுத்து லேண்ட் ஓனர் வந்து கையெழுத்து போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் ஒரிஜினல் லேண்ட் ஓனரை கையெழுத்துன்னு சொல்லி நம்பி விட்டுறாங்க. எப்படி இந்த கியூப் ஸ்கொயர் நிறுவனம் இவ்வளோ கிரிமினல் கேஸில் சிக்கலை? இந்த கியூப் ஸ்கொயர் நிறுவனம் பல ஆண்டுகளாக இந்த மாதிரி மோசடியில் ஈடுபட்டிருந்தாலும் அது வந்து சிக்காததுக்கு காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நில உரிமையாளரை காமிக்க மாட்டாங்க. எங்களுடைய கம்பெனி பாலிசி என்னென்னா நில உரிமையாளர் அவசியம் இல்லை, அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி உங்களுக்கு வந்துடுவார், நீங்கள் வந்து நிலத்துக்குண்டான பணத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம் அப்படிங்கிறத டேர்ம்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு டோக்கன் அட்வான்ஸு 1 லட்சரூபானா 1 லட்சரூபா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 7 நாள் டைமு மீதி ஒரு தொகையை கொடுத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு சொல்லுவாங்க. அக்ரிமெண்ட் போடுறதுக்காக மீதி தொகையை ஒரு 30 லட்சரூபா இருக்குதுன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னா
இருந்தான், அந்த 30 லட்சம் ரூபாயில் அவன் இவங்க தான் கையெழுத்து போட்டு அந்த நில உரிமையாளரோட பேரை போட்டு இவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம கரையை மன்றக்கு 3 மாதம் டைம்னு சொல்லுவாங்க. 3 மாதம் டைமுங்கள நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க தயாராக இருக்கோம், வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா லேண்ட் ஓனர் அங்கே போயிட்டாரு இங்கே போயிட்டாரு வரக்கு லேட் ஆகும் விசேஷம் அப்படின்னு மறுபடியும் காலத்தாமது பண்ணுவாங்க. மேற்கொண்டு நீங்கள் சந்தேகப்பட்டு நேரடியாக நிலைய உரிமையாளரையுமே நீங்கள் போய் அணுகுனீங்கன்னா எனக்கும் இந்த நிறுவனத்துக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போது தான் உங்களுக்கு ஏமாற்றப்பட்டதே தெரியும். அப்போம்போது இவங்க அணுகும்போது இல்லை அவருக்கும் எங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அவரு டேர்ம்ஸ் தெரியல அப்படிங்கிற மாதிரி பொய்யாக சொல்லுவாங்க. மேற்கொண்டு நம்மளவங்க பொறுத்துட்டும் இருப்பாங்க. அதை மீறி நம்ம புகார் கொடுக்கலான்னு சொல்ல வரும்போது இவங்களே அவங்களுடைய வழக்கறிஞர்களை வச்சு ஏற்கனவே வந்து அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் தகராறு பண்ண மாதிரியும் அதில் வந்து ஆவணங்களை எடுத்துகிட்டு போன மாதிரியும் போட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ராமநாதபுரம் ஸ்டேஷன் போய் காவல் நிலையம் லிமிட்டில் வர்றதுனால அந்த காவல் நிலையம் போனதாகவும் அந்த காவல் நிலையத்தில் இருக்கவங்க நீங்கள் போய் சிவில் சூட்டு போய் போட்டுக்கங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு சிவில் சூட் பதிவு பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த சம்மனே வராது, அந்த வழக்கு நின்றுட்டு இருக்கிறத உங்களுக்கு தெரியாது. நீங்கள் போய் மாநகர ஆணையாளரை பார்த்தோ இல்லை காவல் நிலையத்துக்கோ நீங்கள் போகையில் சார் இது சம்மந்தமாக ஏற்கனவே வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டில் இருக்கிறதுனால வந்து போலீஸை விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறது தெரிஞ்சாலும் இது கோர்ட்டு விசாரணை போனதுனால போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் அதனால் எந்த ஒரு கிரிமினல் நடவடிக்கையிலும் இல்லாமல் அவங்க தப்பிச்சுட்டு வராங்க.